ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். போலியை திருடினால் உடனே சிறை, பில்லியன் கணக்கில் திருடினால் சுதந்திரம். இதுதான் மலேசிய நீதி. மகாதீர் புலம்பல். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட தத்துஸ்ரீ நஜீப் இன்னும் ஒரு நாள் கூட சிறையில் கழிக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு நீதி அமைப்பை கேள்வி கேட்டதற்காக தான் அதிகாரிகளால் விசாரிக்கப்படலாம் என்று துன் மகாதீர் தெரிவித்துள்ளார். முன்பெல்லாம் சிறு குற்றம் இழைத்தவர்களை கூட தண்டனை விதிக்கப்பட்டவுடன் சிறையில் அடைக்கப்பட்டனர். இப்பொழுது நிலைமை வேறு. கோழியை திருடினால் உடனே சிறை, மாறாக கோடி கணக்கில் திருடினால் குற்றவாளி என தண்டிக்கப்பட்டால் கூட சில பில்லியன்களை திருப்பி தந்துவிட்டு சுதந்திரமாக நடமாடலாம். இதுதான் மலேசியாவில் நீதி. 2020 ஜூலையில் 7 ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பின்னர் நஜிப்பிற்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வெள்ளி 210 மில்லியன் தண்டமும் விதிக்கப்பட்டன. இருப்பினும் கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு நிலுவையில் உள்ளதால் நஜிப் சிறை மற்றும் தண்டத்தில் இருந்து தப்பித்து வருகிறார் என்று மகாதீர் புலம்பி தீர்த்திருக்கிறார். டாக்டர் மகாதீரிடம் விசாரணை இல்லை, புக்கிட் அமான். டாக்டர் மகாதீர் விசாரணைக்காக அழைக்கப்பட மாட்டார் என தெரிவித்துள்ள புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு பிரிவு இயக்குனர் அப்துல் ஜாலித் ஆசான் இதற்கு முன் மார்ச் 23 மகாதீர் கடைசியாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதுவும் சட்டத்துறை முன்னாள் தலைவர் டோனி தாமஸ் நூல் சம்பந்தமாக ஒரு சாட்சியாக மட்டும் அழைக்கப்பட்டு சில கேள்விகள் கேட்கப்பட்டார். முன்னதாக தனக்கு அடுத்து பிரதமராக வந்த நஜிப்பிற்கு ஆண்டு கணக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் அவர் ஒரு நாள் கூட சிறையில் கழித்தது இல்லை என்றும் இதுதான் மலேசிய நீதி என்றும் சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டு விட்டு இப்படி சொல்வதாக தாம் விசாரிக்கப்படலாம் என்றும் மகாதீர் தெரிவித்திருந்த நிலையில் இதன் தொடர்பில் காவல்துறை மேற்கண்ட விளக்கத்தை அளித்துள்ளது. ஒருதலைபட்சமாக மதம் மாற்றப்பட்ட இந்து பெண் முஸ்லிம் அல்ல, உயர் நீதிமன்றம். ஸ்லாங்கூரில் இந்து தந்தைக்கும் பௌத்த தாயாருக்கும் பிறந்த 35 வயது பெண் முஸ்லிம் அல்லர் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சம்பந்தப்பட்ட பெண் 4 வயது சிறுமியாக இருந்தபோது முஸ்லிம் மதத்தை தழுவிய தாயினால் ஒருதலைபட்சமாக முஸ்லீமாக மாற்றப்பட்டது செல்லுபடியாகாதென நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தாம் மதம் மாறியதாக அர்த்தமில்லை, முதலில் தாம் ஒரு முஸ்லிம் அல்ல என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாக தம் பெயரை வெளியிடாத அந்த பெண் தமது வழக்கு மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்துவான தன் தந்தையும் சீன இனத்தைச் சேர்ந்த தாயாரும் 1976 திருமணம் மற்றும் விவகாரத்து சட்டத்தின் கீழ் திருமணத்தை பதிவு செய்துள்ளனர் என்றும் அப்பெண் தெரிவித்துள்ளார். இபிஎஃப் நிதி 20 பில்லியன் மீட்பு. கொரோனா கால இடரை சமாளிக்கும் வகையில் பொதுமக்கள் தங்களின் ஊழியர் நல சேமிப்பு நிதியிலிருந்து பணத்தை மீட்கலாம் என கடந்த மாதம் அரசு அறிவித்தது. இதன் மூலம் வெள்ளி 20 பில்லியன் வரை மீட்கப்படலாம் என்றும் இது அடுத்த மாதம் கொண்டாடப்பட இருக்கும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் பிரதிபலிக்கும் அதேவேளை இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சுழியும் புள்ளி 5 விழுக்காடு அளவுக்கு பங்காற்றுவதுடன் பொதுமக்களின் செலவின அளவீட்டையும் சுழியும் புள்ளி 8 அளவுக்கு உயர்த்தும் என தேசிய வங்கியான பேங்க் நகாரா கணித்துள்ளது. இபிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை மீட்பதற்கு அரசு அனுமதிப்பது இது 4வது தடவை என்றும் இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை கட்டுக்காவலில் தொழிலதிபர் தனபாலன் மரணம், அரசு காவல்துறைக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி, கைம்பெண் மனைவி தோல்வி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையினரால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தொழிலதிபரும் தன் கணவருமான எஸ் தனபாலனின் மரணம் தொடர்பில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி காவல்துறைக்கும் அரசுக்கும் எதிராக வழக்கு தொடுத்த கைம்பெண் மனைவி வி சாந்தி தோல்வியடைந்தார். இரகசிய கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாக கைது செய்யப்பட்ட தனபாலன் 2 வாரம் கழித்து 2019 ஏப்ரல் 17 ஷாலா மருத்துவமனையில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக சாந்தி 2 பிள்ளைகளின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி சூகா சிங் தள்ளுபடி செய்துள்ளார். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளதாக வாதி தரப்பு வழக்கறிஞர்களான எம் விஸ்வநாதனும் சஞ்ச் சாய்நாதனும் தெரிவித்துள்ளனர்.
அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள மலேசியர்கள் விருப்பம். புதிய ஆய்வு. குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதில் சவால்கள் இருப்பினும் உலகின் இதர பகுதிகளை காட்டிலும் மலேசியர்கள் அதிக குழந்தைகளுடன் பெரிய குடும்பத்தை உருவாக்க விரும்புவதாக தற்போதைய ஒரு புத்தாய்வு சுட்டிக்காட்டுகின்றது. ஐபி சோஸ் பன்னாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் மலேசியர்கள் பெரும்பாலும் குறைந்தது 3 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளனர். இவ்வேளையில் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்பாத மலேசியர்கள் கோவிட்-19 பெருந்தொற்றை காரணமாக முன்வைத்து உள்ளனர். அதையடுத்து வேலையிட சுமையும் ஒரு காரணமாக அவர்கள் குறிப்பிட்டு உள்ளனர். 475,678 வெளிநாட்டு தொழிலாளர்கள் விண்ணப்பம். மலேசியாவில் வேலை செய்வதற்காக வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து April 1 வரை 475,678 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். தயாரிப்பு தொழில்துறையில் அதிகமாக 290,248 பேரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. வெளிநாட்டு தொழிலாளர்களின் மனுக்கள் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை 2,605 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கார் பேட்டரி மின் அதிர்வினால் தந்தையும் மகனும் பலி. கார் பேட்டரியை பயன்படுத்தி மீன் பிடித்தபோது ஏற்பட்ட மின் அதிர்வினால் தந்தையும் மகனும் பலியாகினர். தெமர்லோ கொலக்ராவ் செம்பனை தோட்டம் ஆற்றோர பகுதியில் பூர்வ குடியினரான 45 ஆடவரும் அவரின் 16 மகனும் இறந்ததாக பகாங் மாநில போலீஸ் தலைவர் ரம்லி முகமட் தெரிவித்தார். சனிக்கிழமை மீன்பிடிக்கச் சென்ற அவர்கள் வீடு திரும்பாததைத் தொடர்ந்து கம்போங் பாயா செண்டாயன் மக்கள் அவர்களை தேடிச் சென்றனர். அப்போது அந்த இருவரும் ஆற்றோரத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு போலீசிற்கு தகவல் கொடுத்ததாக ரம்லி முகமட் தெரிவித்தார். உடற்பயிற்சியை மறந்த மலேசியர்களில் இருவரில் ஒருவருக்கு உடல் பருமன். இனம் மொழி சமயம் பண்பாடு கடந்து ஒட்டுமொத்த மலேசியர்களும் உடற்பயிற்சி என்பதை அடியோடு மறந்து வருகின்றனர். இத்துடன் உணவிலும் கட்டுப்பாடு இன்மையால் மலேசிய மக்களில் இருவரில் ஒருவர் பருமனான உடல்வாகை கொண்டிருக்கின்றனர். ஆசியா நாடுகளில் மலேசியா இந்த சிக்கலை அதிகமாக எதிர்கொள்கிறது. 5 இடைவெளி கிடைத்தால் கூட உடனே விவேக கைபேசியை எடுத்து அதன் சின்ன திரையில் தங்களின் முகத்திரையை பதிய வைக்கின்றனர். மாணவர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், உயர்நிலை அதிகாரிகள் என எல்லா தரப்பு மக்களும் இத்தகைய வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று சுகாதாரத்துறை நீண்ட காலமாகவே வலியுறுத்தி வருகிறது. இதை காதில் போட்டுக்கொள்ளத்தான் ஒருவரையும் காணவில்லை. ASTயின் நேற்றைய தடம். இந்தியாவின் தேசிய மொழி தமிழ். நேரு முன்னிலையில் வாதிட்ட காயிதே மில்லட். இந்திய அரசியல் நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராக செயல்பட்ட கண்ணியமிகு காயிதே மில்லட் இந்தியாவின் தேசிய மொழியாக எந்த மொழி ஏற்கப்பட வேண்டும் என்கிற விவாதம் நாடாளுமன்றத்தில் எழுந்தபோது இந்த மண்ணில் பேசப்படும் மொழிகளில் மிகவும் பழமையான மொழி தமிழ்தான் என்பதை எந்த வரலாற்று ஆசிரியராலும் மறுக்க முடியாது. எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளராலும் எதிர்க்க முடியாது. இது என் தாய்மொழி என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. இலக்கிய வளமும் இலக்கண மேன்மையும் நிறைந்தது தமிழ்மொழி. எனவே தமிழ்மொழியை இந்நாட்டின் தேசிய மொழியாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்றைய பிரதமர் நேருவின் முன்னிலையில் நாடாளுமன்றத்தில் வாதிட்டவர் கண்ணியமிகு காயிதே மில்லட். காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டு கல்லூரி கல்வியை புறக்கணித்த காயிதே மில்லட் தலைச்சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்தார். பின்னர் முஸ்லிம் லீக் அமைப்பில் இணைந்து செயல்பட்டார். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் முஸ்லிம் லீக் கட்சி இரண்டாக பிரிந்து பாகிஸ்தான் பிரிவின் தலைவராக லியாகத் அலிகானும் இந்திய பிரிவின் தலைவராக காயிதே மில்லத்தும் பொறுப்பேற்றனர். அந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், எப்பொழுதும் உதவ காத்திருக்கின்றோம் என்று லியாகத் அலிகான் காயிதே மில்லத்திடம் சொன்ன பொழுது, எங்களுக்கான தேவையை சிக்கலை நாங்களே தீர்த்து கொள்வோம். எங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது. நீங்கள் ஏதும் செய்ய நினைத்தால் பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களை பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கம்பீரமாக சொன்னவர் காயிதே மில்லட். அத்தகைய சமதர்ம தலைவர் காயிதே மில்லட் அவர்களுக்கு இன்று நினைவு நாள்.
கவர்ச்சிகரமான குறைந்த விலையில் நிறைவான விளம்பர சேவைக்கு திரையில் காணும் எண்ணுடன் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.